मुखं करोति वाचलं पुंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरं अहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वे श्रीगुरुं तं नतोऽस्मि भूतैर्महद्भिर् ये इमां पुरोविभोर् निर्माय चेते ये तमोष पुरुषः पुंक्ते गुणान् षोडश षोडशात्मकः सो अलङ्कृषिष्ट भगवान् वचामि பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் இப்பதினாறு பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. அகில ஜெகத்குரு பச்சனசேமார் அலங்கிருத்த கோரிவோ கந்தமாத்தமார் தப கிருபா ஹை ஹைலே மோர் கதா சுத்த ஹபே சுனியா சபார சொக துக்கஜா பிபே ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 48. கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை மகிழ்வித்தல். ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை மகிழ்வித்தர் என்ற அந்த அத்தியாயத்துல 36 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 36 ஸ்லோகங்கள்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பகுதியில குப்ஜா இல்ல திரிவிக்கிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண்ணுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் போறார். இன்னொரு பக்கம் அவர் அக்ரூரரோட திரும்பவும் சந்திக்கிறார். இந்த ரெண்டு விஷயம்தான். இதுல சில ஆழ்ந்த கருத்துக்கள் வருது, நம்ம அதை மட்டும் பார்க்கலாம், சிறப்பாக பார்க்கலாம். பகவான் கம்சன் எல்லாம் கொன்னாச்சு. இப்ப வந்து திருப்பியும் மதுரால வலம் வருகிறார். வலம் வரும்போது பகவானுக்கு சந்தனத்தை கொடுத்தாள் ஒரு ஊனி பெண். அவளை குப்ஜான்னு சொல்லலாம், திரிவக்கரை அப்படின்னா மூணு இடங்கள்ல வளைந்திருந்தாள். அவளை வந்து ஒரு அழகிய பெண்ணாக பகவான் மாத்துறார். அவள்கிட்ட நான் வரேன் அவனுடைய வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தார். அதை நிறைவேற்றுவதற்காக அங்க போறார். பகவான் எதற்கு பக்தர்களுக்கு பிரதிபலிக்கிறார் அப்படின்னும் போது, ஏ யசாமம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். ஒரு ஒரு பக்தர் எப்படி பகவானிடம் சரண் அடைகிறாரோ அதுக்கேத்த மாதிரி பகவான் வந்து பிரதிபலிக்கிறார். திரிவிக்கரை காமத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாள். அவளிடம் போய் அவளுடைய பௌதீகத்தை ஒழிப்பதற்காக போறார். பகவான வந்து இங்க முதல் ஸ்லோகமே சொல்லுது, சர்வாத்மா சர்வதர்கா. சர்வாத்மா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆத்மா அவர் தான், சர்வாத்மா. அதே சமயத்துல எல்லாத்தையும் அறிந்தவராகவும் இருக்கிறார். எல்லாத்துலயும் இருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்தவராகவும் இருக்கிறார். முதல் ஸ்லோகம் சொல்லுது, சர்வாத்மனா சர்வாத்மா சர்வ தர்சன. தர்சன அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். தர்ஷன்னா பார்க்கறது, சர்வ தர்ஷன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். பகவான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். நாம எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து மனிதர்கள் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க, ஆனாலும் நமக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் வச்சிருக்கிறார், அடக்கி வச்சிருக்கார் நம்மள பகவான். ஆனா இப்ப பாத்தீங்க, பார்வையை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு முடியாது. இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் பார்க்க முடியும். இந்த விதத்துல பார்க்கும்போது கழுகுகள் பருந்துகள் அவங்கெல்லாம் பார்வையை ரொம்ப அழகா கூர்மையா கொடுத்துருக்கிறார். பல பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட பருந்து வந்து கீழே இருக்கிற ஒரு சின்ன குருவியோ இல்ல ஒரு கோழி குஞ்சியோ பார்க்க முடியும். அதற்கு கண் பார்வை ரொம்பவே நுண்ணியமாக கொடுத்திருக்கிறார். அப்ப பார்வை அப்படின்னா அது பர்ஃபெக்டா இருக்கணும், முழுமையா இருக்கணும்னா அது பகவானுடைய பார்வை தான். நம்முடைய பார்வை இல்லைன்றத, நம்முடைய இந்திரியங்கள் அபூர்ணமானவை பூர்ணமானவை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க அவர் எப்படி பூர்ணமானவர்ன்றத நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்க்கறோம். அப்ப அவர் சர்வத்தை எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பகவான் உத்தவரோட போறார். யார் வீட்டுக்கு? குப்ஜா, குப்ஜான்னு சொல்லக்கூடிய திரிவக்கரை அவளுடைய வீட்டுக்கு போறார்.
திரிவக்கரையனுடைய வீடு எப்படி இருந்ததுன்னு வர்ணனை வருது. திரிவக்கரையனுடைய மனசுல பகவானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. காமத்தினால பகவானை அனுபவிக்க வேண்டும்ன்ற எண்ணம் இருந்ததுனால அந்த வீடே அப்படிப்பட்ட நிலையில அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்ப இங்க இந்த மாதிரி எப்படி எல்லாம் இருந்தது அந்த வீட்டினுடைய வர்ணனை எல்லாம் இங்க வருது. வாசன திரவியங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், அந்த மாதிரி அந்த காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்களாக அந்த வீடு வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்ப பகவான் அந்த வீட்டுக்கு போன உடனே திரிவிக்கிரை ரொம்ப மன கிளர்ச்சியோட பரபரப்போட ஓடி வந்து பகவானை அழைத்து ஆரத்தி எல்லாம் எடுத்து மரியாதையுடன் அவளுக்கு வந்து அவருக்கு ஆசனம் தரார். உத்தவருக்கும் வந்து உத்தவரும் கூட வர்றார். அதனால உத்தவரையும் அமர சொல்லி ஒரு அழகான ஆசனத்தை தருகிறாள். ஆனா உத்தவர் வந்து அது அந்த ஆசனத்துல உட்காராம தரையில உட்கார்றார். இதுல இருந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம், பகவான் வந்து அவரை சரிசமமா நடத்தினாலும் அவர் அதை நான் அந்த மாதிரி எடுத்துக்கல. இதான் பக்தர்களுக்குரிய உன்னத குணம். பகவான் வந்து உனக்கு எல்லாம் முழு சுதந்திரம், நீ வந்து மிகப்பெரிய பக்தன், அதனால நீ என்னென்ன ஆட்டம் போடு அப்படின்னு பகவான் கூட சொல்லலாம். எனக்கு நீ சமமாயிட்ட அப்படின்னு கூட பகவானே சொன்னா கூட பக்தர்கள் தாழ்மையா தான் இருக்கிறாங்க. பகவான் கூட கூட்டின்னு போறாரு எல்லா இடத்துலயும் உத்தவரை. அப்ப கூட நான் உனக்கு தகுந்தவன், நான் உன்னோட சமமானவன் அல்ல அப்படின்னு சொல்ற என்ற நிலை அங்க உத்தவர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் உத்தவர் தன்னை மிகவும் தாழ்மையாக நினைத்து கொண்டு கீழே தான் உட்கார்ந்தாராம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியுது, ஆனா நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்கக்கூடியது. முக்கியமா பெண்கள் வந்து திருமணம் ஆகி பிறந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அங்க வந்து மாமனார், மூத்தவர்கள் யார் முன்னாடியும் வந்து கால் மேல கால் போட்டு மேல உட்கார்றது கிடையாது. நான் பார்த்திருக்கிறேன், இப்ப கூட சில பெண்கள் வந்து கணவன் முன்னாடி உட்கார மாட்டாங்க, தரையில உட்கார்றாங்க அப்படியே. இந்த இதெல்லாம் வந்து ஒரு மரியாதையினுடைய வெளிப்பாடுகள். அந்த இவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள்ன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருந்தா அவ வெற்றி பெறுவாள், வெற்றி பெறுவாள். எல்லா மாமியார் வீட்டுல எல்லாருடைய மனங்களையும் அவள் கவர்ந்து விடுவாள். திருமணம் ஆகி நான் போனப்போ என்னுடைய நான் போன இடத்துல வந்து என்னுடைய மாமியாருடைய உறவினர்கள் சூழ்ந்த சூழல்ல தான் நான் வாழ்ந்தேன். எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் வந்து பெரியவங்க எதிர்க்க உட்காரவே மாட்டேன், நிற்பேன். என்னுடைய சகோதரர் பார்த்தார், பார்த்துட்டு என்ன உட்காராம எவ்வளவு நேரம் நிற்பேன், கால் வலிக்குமே அப்படின்னு. இல்லை நான் நிற்பேன், பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நான் நிற்பேன், உட்கார மாட்டேன். இதெல்லாம் நம்முடைய அந்த உறவினர்கள்லாம் இப்ப கூட என்னை மிகவும் மிகவும் நேசிச்சார்கள். என் மேல என்னுடைய மாமியார்கிட்ட போய் அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நீ வந்து இவதான் நீ கண்டுபிடிச்ச மருமகள், ரெண்டு மருமக கண்டுபிடிச்ச அதுல ஒரு சிறப்பான மருமகள். மரியாதையெல்லாம் நம்ம கத்துக்கணும் எப்பொழுதும். குருதேவர் சொல்றாருன்னு குருதேவர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துடக்கூடாது. எப்பொழுதும் தாழ்மை உட்காரலாம், தாழ்மையான ஒரு ஆசனத்துல எப்பொழுதும் தாழ்மையாக நம்ம இருந்துகிட்டோம்னா நம்முடைய மனமும் எப்பொழுதும் பணிவா இருக்கும், இல்லைன்னா அடங்காமல் ஆட்டம் போடும். இதெல்லாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உத்தி கூட. நான் உசத்தி கிடையாது, நான் உசத்தி கிடையாதுன்ற எண்ணத்தை நம்ம எவ்வளோ அதிகமாக வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ உத்தவர் எவ்வளோ பணிவா இருக்கிறாருன்ற விஷயத்தை நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். அப்புறம் பகவான் திருவக்கரையோட அறையினுள் போறார். போகி அங்க திருவிக்கிரையனுடைய இச்சையை, காம இச்சையை நிறைவேற்றுகிறார். திருவிக்கிரை வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றா பகவான் கிட்ட, பகவான் அவளுக்கு தேவையான அவளுக்கு என்ன சுகம் கேட்டாலும் அதை கொடுக்கிறார். ஆனால் திருவிக்கிரையை வந்து ஆச்சாரியர்கள் வந்து துர்பாகியசாலி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ சொல்றா, பகவானே நீங்கள் வந்து என்னுடன் மட்டுமே நீங்க இருக்கணும், வேற எந்த பெண்ணோட நீங்க போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அதை வேண்டுகிறாள், பகவான் ஒன்னும் சொல்லல.
பக்தர்களுடைய வேண்டுதல் கூட எப்படி இருக்கணும்னா, பகவானே உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு செய், பகவான் கேட்டாதான், பகவான் கேட்டாதான் நம்ம வரம் கேட்கணும். உனக்கு எது பிடிக்குமோ, நீ என்னை எப்படி வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறியோ அப்படி வைத்துக் கொள்றது தான் பிரார்த்தனையா இருக்கணும். ஏன்னா இந்த பிரார்த்தனை அது அன்பின் மிகுதியில கூட கேட்டிருக்கலாம் திரிவக்கரை, ஆனா பகவான் இதுக்கு வந்து தரத்துக்கு தயாரா இல்லை, உனக்கு மட்டும்தான் அப்படின்னு. நான் அதை வந்து சீதாவுக்கு மட்டும்தான் கொடுத்தார் பகவான், இந்த இப்பிறவியில் இரு பெண்களை சிந்தையாலும் தொடேன்னு சொல்லிட்டார். இரு பெண்களை நான் மனசுல கூட தொட மாட்டேன், ஏன்னா அதுக்கு தகுதி வாய்ந்தவள் சீதை, அதனால அந்த வரத்தை அவளுக்கு கொடுத்தார். இங்க இதுக்கு வந்து உனக்கு சுகம் கொடுத்தேன், ஆனா உனக்கு மட்டும்தான் நான் இல்லை அப்படின்றத தெளிவா இருந்தார், அதனால துர்பாகியசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பகவான் இந்த திரிவக்கரை வாழ்க்கையிலிருந்து, திரிவக்கரையிலிருந்து நம்ம வந்து ஒரு திரிவக்கரை பகவானை வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் போது ஒரு வார்த்தை வருது, இது சுகம் அனுபவிக்கிறது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ற, அது வந்து அவ துர்பாகியசாலின்னு சொல்லியாச்சு 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல, அன்பிற்குரியவரே தயவு செய்து இன்னும் சில நாட்கள் என்னுடன் தங்கி சுகம் அனுபவியுங்கள், தாமரை கண்களை உடையவரே. இது ஒரு அழகான ஒரு வார்த்தை, அம்புரு ஹேன எக்ஷன அப்படின்னா, அம்புனா தண்ணியில இருக்கக்கூடிய, ருஹேனா தண்ணில் தண்ணி மேல வர்றது எது, தாமரைப்பூ. அந்த மாதிரி அம்புரு அம்புரு ஏக்ஷன அப்படின்னா கண்கள், பகவானுடைய கண்கள் தாமரை மாதிரி இருக்கான், நீர்ல மேல இருக்கக்கூடிய தாமரை மலர் போல கண்களை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாவ. ஆனால் இந்த திரிவக்கரை முக்கியமா என்ன சொல்றான்னா, நீங்க என்ன விட்டுட்டு போறத என்னால சாங்கவே முடியாது, நீங்க என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம். இந்த மாதிரி யாரும் மீன்ஸ் கோபியர்கள்லாம் வேண்டவே இல்லை, நீங்க எனக்கு மட்டும்தான், எங்களை விட்டு போவே கூடாதுன்னு சொல்லலை. பக்தர்கள்ல வேறு விதமான தரம் உடையவர்கள், இதுல வந்து அவ்வளோ திரிவக்கரை பக்தை தான், ஆனா அவ்வளவு கோபியர்களோட சேர்க்கவே முடியாது. சரியா? அப்ப பகவானை அவள் வந்து ஒரு அழகான வார்த்தையில வர்ணிக்கிறார், அம்புரு அம்புரு ஹேக்ஷன அப்படின்னா, கீழே இருக்கிறத மேல கொண்டாடு வரான் பகவான். அதுவும் ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து தாமரை கண்களை உடையவர், தாமரை எப்படி வந்து மேல வந்து தண்ணிக்கு மேல வந்து பூக்குது, அந்த மாதிரி கீழிருந்து அவங்கள மேல கொண்டாடக்கூடியவர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அடுத்து திரிவக்கரையை பற்றி ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்றத பாக்குறோம். அவளை வந்து ரெண்டு நிலையில புரிஞ்சுக்கலாம். ஒரு நிலை பாத்தீங்கன்னா, பகவானோட சங்கம் கொள்றா, நேரடி சங்கம், அதுல ஒசத்தி தான் திரிவக்கரை. ஆனா இன்னொரு முக்தி பெற்ற ஆத்மா தான். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவளுடைய பௌதிகமான எண்ணங்கள், பௌதிகமா தான் பகவான அடையணும்னு நினைக்கிறா, காம இச்சையில பகவான அடையணும்னு நினைக்கிறா, அதுல அவ தாழ்ந்துடுறா. ஒரு விஷயத்துல உயர்றா பகவானோட சங்கம் கொள்றதுல, ஆனா இன்னொரு விஷயத்துல அவ தாழ்ந்த நிலையில தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து கெட்ட உதாரணம், நல்ல உதாரணம் கிடையாது. திரிவக்கரை வந்து நல்ல உதாரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சாரியர்கள் அவளை காட்டுறாங்க. எப்பவுமே பக்தர்களுடைய எண்ணம் பகவானை சுகிப்பதாக இருக்கக்கூடாது, பகவானுக்கு சுகம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இருக்கலாம், அவளும் வந்து சுகம் கொடுத்தாள். பொதுவாகவே பக்தர்களுடைய எண்ணம் நான் எப்படி சுகித்திருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது, நான் அவருக்கு எப்படி சுகம் கொடுப்பேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதுல இது தவறான உதாரணம் திரிவக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஆனால் அவள் பகவானோட நேரடி சங்கம் பெற்றாள், சந்தனம் கொடுத்ததுனால மட்டுமே பகவானுடைய நேரடிய சங்கம் பெற்றாள், அதுல அவள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள் தான் அப்படின்னு இங்க பொருளுரையில பக்தர்கள் சொல்றாங்க. அர்ஜுனனை ஒரு உதாரணமா சொல்றாங்க. அர்ஜுனன் ஒரு கட்டத்துல பகவானுடைய பேச்ச கேட்காம
நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ வந்து அதை மீறினார், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அது வந்து ஒரு பொதுவாகவே அர்ஜுனன் வந்து மிக உயர்ந்த பக்தர், சாக்கிய ரசத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பக்தர். ஆனா ஒரு கட்டத்துல அவர் வந்து தவறான உதாரணமா இருந்தார், நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி இதை வந்து விளக்க உரை வந்து பொருள் உரையில அப்படி பக்தர்கள் சொல்றாங்க. இங்கே குப்ஜாவுடன் திருவக்கரையுடன் பகவான் லீலை புரிந்துட்டார், நான் வரேன் நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறார். கிளம்பி அக்ரூரருக்கு அந்த அங்க வரும்போதே சொன்னார், நான் வரேன் உங்களுடைய வீட்டுக்கு வரேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். அதனால அதனால்தான் இந்த அத்தியாயத்திலே பாருங்க, கிருஷ்ணர் தன் பக்தர்களை மகிழ்வித்தல். அக்ரூரர் காத்துட்டு இருப்பார்ல, பகவான் நம்ம வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி. அதனால பகவான் அங்கே போகிறார், உத்தவரோட போறார். உத்தவரையும் கிருஷ்ணரையும் முறைப்படி வரவேற்கிறார். அக்ரூரர் கிருஷ்ணருடைய அங்கிள் இல்லையா, சித்தப்பா இல்ல பெரியப்பா அந்த முறை வரும். அப்போ கூட அவர் வந்து பகவான் பயபக்தியில தான் இருக்கிறார், இந்த மாதுரிய ரசத்திலேயோ இல்ல சாரி வாத்சல்ய ரசம் இல்லை, வாத்சல்ய ரசத்துல இருக்கலாம் இருந்திருக்கலாம், ஆனா இவர் வந்து பயபக்தி நிலையில தான் இருக்கிறார். அதனால பாதாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த தண்ணீரை குடித்து அதை தெளித்து கொண்டு தன்னை புனிதப்படுத்தி கொண்டு பகவான் நம்ம கிட்ட வந்தாரே அப்படின்ற பெரும் பாக்கியத்தை நினைத்து புலங்காகிதம் அடைகிறார் அக்ரூரர். அப்ப அக்ரூரர் பகவானை வந்து புகழ்ந்தெல்லாம் பாடுறாரு. இது அக்ரூரனுடைய பிரார்த்தனைன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. இவங்க எல்லாம் வந்து தோழமையாக இருந்தாலும் அக்ரூரரை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறாரு கிருஷ்ணர். இல்லைன்னா வந்து பாதாபிஷேகம்லாம் ஏத்தின்னு இருக்க மாட்டாரு. ஆனாலும் அக்ரூரர் வந்து அவருக்கு பதில் பேசுறார், பகவானே நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க தான் சாரம், நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை ஒரு நாளும் பிரிந்திருப்பதில்லை, பிரபஞ்சம்ன்றது வந்து பகவானுடைய சக்தி தானே, அதனால இதை நீங்கள் பிரிந்திருப்பதில்லை, இதனுடைய சாராம்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள், இதை படைச்சு அதுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, அதனால அதிகாரிகளிடமிருந்து மூத்த பக்தர்களிடமிருந்து கேட்பதன் மூலமும் நேரடியான அனுபவத்தின் மூலமும் உங்களை ஒருவரால் பல்வேறு ரூபங்களில் உணர முடியும். ஒரு பிரார்த்தனை வைக்கிறார், எப்படி பகவானை நாம் உணர முடியும் அப்படின்றத, இந்த உலகத்தை பார்த்தாலே பகவானை உணர முடியும், உலகத்துல அவ்வளவு பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் இருக்கு, அதை பார்க்கும்போது நாம் இதன் பின்னால பகவானுடைய சக்தி இருக்கிறது, பகவான் இதன் பின்னணியில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதை இங்கே சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற அசையக்கூடியவை அசையாதவை ஆகிய ஜீவராசிகள்லாம் பலவிதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது போல சுதந்திரம் உள்ள ஒரே பரம ஆத்மாவாகிய தாங்களும் உங்களுடைய சிருஷ்டியில் உள்ள பல வகைப்பட்ட பொருட்கள் இடையே பல வகைப்பட்டவராக காணப்படுகிறீர்கள். சிருஷ்டியில பல வகையாக பகவான் காண்றார், மனிதர்கள்ல திறமையாக இருக்கிறார். நாம் பார்த்தோம் இல்லையா பகவான் எதெல்லாம் எவ்வளோ ஒரு மரங்களில் வந்து அரசனாக இருக்கிறார், ஆயுதம் தாங்கியவர்கள்ல அவர் சேனாபதி முருகனாக இருக்கிறார், அப்படி பல விதங்கள்ல உலகத்துல இருக்கிற அனைத்து விஷயங்களிலும் பகவானை நாம் தரிசிக்க முடியும். நீரினுடைய சுவையாக பகவான் இருக்கிறார், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல பகவான் நிலவாக இருக்கிறார், அப்படி பல விதமான விஷயங்கள்ல பகவான் இருக்கிறார், அவரை உணர முடியும். அவருடைய சக்தினால தான் எல்லாமே உலகமே பிரபஞ்சமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே வந்து பல வகைப்பட்ட நிலைகளில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்கள் உங்களுடைய சுயசக்தியினால, சுயசக்தி என்பது இந்த முக்குணங்களை சொல்றார், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இப்பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கவும் செய்கிறீர்கள், எனினும் இக்குணங்களிலாலோ அல்லது அவற்றினால் உற்பத்தி செய்யப்படும் செயல்களினாலோ நீங்கள் ஒருபோதும் பந்தப்படுவதில்லை, பகவான் அதுல பந்தப்படுவதில்லை, அனைத்து ஞானத்திற்கும் நீங்களே மூல பிறப்பிடம் என்பதால் எதனால்தான் உங்களை மாயைக்கு கட்டுப்படுத்த முடியும், எல்லா ஞானமே நீங்க தான், மாயைக்கே மாயையை கொடுப்பவர், மாயைக்கே மாயையை கொடுப்பவர், மாயாசக்தி என்பது பகவானுடைய தாழ்ந்த சக்தி, அதனால உங்களை வந்து மாயையை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்பதை சொல்றார். நீங்கள் வந்து பந்தம் கிடையாது, உங்களுக்கு மோட்சமும் கிடையாது,
நீங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவர். ஒரு ஜீவனை பந்தப்படுத்துவதும் பகவான் தான். ஒரு ஜீவனுக்கு முக்தியை கொடுப்பவரும் மோட்சத்தை கொடுப்பவரும் நீங்கள் தான். அதனால எல்லாமே உங்களுடைய விருப்பத்தினால தான் ஏற்படும். எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்க உங்களை பாக்குறதுல ஏதாவது தவறு கண்டுபிடிச்சோம்னா அது காரணம் வந்து எங்களுடைய பகுத்தறிவு குறைவு தான். பகவானை யாருன்னா குறை சொல்றாங்க, பகவானை யாராவது பகவானும் கட்டுப்படக்கூடியவர், பகவான் மாயையில விழுறார் அப்படின்னா பேசுறாங்கன்னா அது அவர்களுடைய பகுத்தறிவினுடைய குறைபாடு தான் காரணம்னு சொல்லி விதுரர் புகழ்கிறார். விதுரருடைய பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இருக்கு. பல விஷயங்கள் பகவானுடைய தத்துவம், பகவத் தத்துவத்தை இங்க பேசுறார். முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காக ஆதியில் நீங்கள் வேதங்களின் பழமையான சமய மார்க்கத்தை எடுத்து கூறினீர்கள். நாத்திக வழியை பின்பற்றும் துஷ்டர்களால் அந்த மார்க்கத்திற்கு இடையூறு ஏற்படும் போதெல்லாம் உன்னத நற்குணத்தில் உள்ள உங்களுடைய அவதாரங்களில் ஒன்றை நீங்கள் ஏற்கிறீர்கள். எப்பெல்லாம் தர்மம் கீழே வருதோ, கிளானிர் பவதி பாரத, தர்மம் எப்பெல்லாம் கிளானி ஆகுதோ, தவறு விழுகின்றதோ, தர்மத்திற்கு பங்கம் வருகின்றதோ, அப்போதெல்லாம் நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் அவதாரமாக வருகிறீர்கள். அதனால இவர் வந்து கடவுளாகத்தான் நினைக்கிறார். அக்ரூரர் தன்னுடைய குழந்தையாகவோ தன்னுடைய உறவினனாகவோ நினைச்சு இந்த பிரார்த்தனைகள்லாம் செய்யல. பகவானிடம் பயபக்தியோட பிரார்த்தனை செய்கிறார் அக்ரூரர். அதே பரமபுருஷரும் என்னுடைய பெருமானுமாகிய நீங்கள் உங்களுடைய பூர்ண விரிவங்கத்துடன் இப்போது வசுதேவரின் வீட்டில் தோன்றி இருக்கிறீர்கள். தேவர்களுடைய பகைவர்களின் அம்சங்களான அரசர்களின் நூற்றுக்கணக்கான படைகளை கொன்று பூமியின் பாரத்தை போக்குவதற்காக, நம் குலப்பெருமையை பரப்புவதற்காகவும் நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள். இங்க மட்டும் தன்னை சேர்த்துக்கிறார், நம் குலம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய பிறந்த குலத்துல தான் பகவான் அவதரித்திருக்கிறார். அதனால நீங்க வந்து இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடிய அசுரர்களை அழிப்பதற்காக நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள்னு சொல்றாங்க. பக்தர்கள் வந்து பக்தர்கள் இந்த பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவான் அசுரர்களை கொல்றதுக்கு வரார். ஆனா அதை விட அதிகமாக பக்தர்களுடன் உறவு கொள்வதற்கும், அவர்களை மகிழ்விப்பதற்கும், லீலை புரிவதற்கும் தான் முக்கியமாக வருகிறார். அசுரர்களை அழிக்கிறது எங்க வேணா இருந்து அவரை அழித்துக் கொள்ளலாம். அப்புறம் மேலும் தொடர்ந்து சொல்றார் அக்ரூரர், பகவானே இன்று நீங்கள் என் இல்லம் புகுந்ததால் அது பெரும் பேறு பெற்றதாகிவிட்டது. பரமபுருஷர் என்ற முறையில் நீங்கள் பித்ருக்களையும் சாதாரண ஜீவன்களையும் மனிதர்களையும் மற்றும் தேவர்களையும் உள்ளடக்கியவராக இருக்கிறீர்கள். உங்கள் பாதங்களை கழுவிய தீர்த்தம் மூவுலகையும் பரிசுத்தமாக்கிறது. உண்மையில் உன்னதமான நீங்கள் ஜகத்குரு ஆவார்கள். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பகவானே தீர்த்தங்கள்லாம் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து எல்லா தீர்த்தத்துக்கும் மூலமானவர். நீங்கள் எல்லா ஜீவன்களையும் உள்ளடக்கியவர்கள் நீங்கள். அதனால பகவானை நம்ம வழிபட்டுட்டோம்னா வேற எதையும் வழிபட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை, எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க வந்து பொருளுரையில வந்து அக்ரூரர் வந்து ஒரு கிரகஸ்தன், ஒரு குடும்பஸ்தன். அவனுக்கு அதை பற்றி பேசும்போது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இல்லற வாசிகளுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை பத்தி பேசுறாங்க. ஆனால் அந்த கடமைகள்லாம் பக்தர்களை பந்தப்படுத்தாது. எப்பொழுது பூர்ண கிருஷ்ண உணர்வுக்கு ஒரு மனிதன் வந்துடுறானோ அவனுக்கு இந்த கடமைகள்லாம் வந்து பந்தப்படுத்தாது. இருந்தாலும் இந்த கடமைகளை பற்றி இங்க பேசப்படுகிறது. அஞ்சு வேள்விகள் செய்யணும் இல்லத்தார். வேதங்களை கற்பதன் மூலம் பிரம்மனுக்கு செய்யப்படும் வேள்வி, பித்ருக்களுக்கு நிவேதனம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு செய்யப்படும் வேள்வி, உணவின் ஒரு பகுதியை ஒரு புறம் வைப்பதன் மூலம் அனைத்து ஜீவராசிகளுக்கு செய்யப்படும் வேள்வி, உபசரணையின் மூலம் மனிதர்களுக்கு செய்யப்படும் வேள்வி, யாகம் முதலியவைகளை ஏற்றுவதன் மூலம் தேவர்களுக்கு செய்ய வேண்டும். தேவ யக்ஞம், பித்ரு யக்ஞம், பிரம்ம யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐந்து வகையான கடமைகள் இருக்கு. ஆனா பக்தி மார்க்கம் பூர்ண கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது இந்த கடமைகள்ல இருந்து ஒருத்தர் விடுபடுகிறார். அது நம்ம வந்து பாகவதம்லயே படிக்கிறோம். யார் முகுந்தனுடைய பாதங்களை சரணடைகிறார்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கடமையும் கிடையாது. இப்ப நாம வந்து அந்த கடமைகளை கிருஷ்ண உணர்வுல செய்யணும். அதுக்கப்புறம் பகவானை பத்தி அவர் பேசும்போது சொல்றார், உங்களுடைய பக்தர்களிடம் பிரியம் உள்ளவராகவும் நன்றி உள்ளவராகவும் உண்மையான நலன் விரும்பியாகவும் உங்களை தவிர வேறு யாரை கற்றறிந்த ஒரு மனிதன் அணுகுவான். உங்களை விட யாராவது சிறந்தவர் யாராவது உண்டா? உண்மையை நட்புடனும் உங்களை வழிபடுவர்களுக்கு அவர்கள் விரும்பும் அனைத்தையும் ஏன் உங்களையே நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள்?
எனினும் இதனால் ஒருபோதும் நீங்கள் அதிகரிப்பதோ அல்லது குறைந்து விடுவதோ இல்லை. இப்போ ஒரு ஒரு பொருள்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா அது குறைஞ்சிரும். ஆனால் பகவான் எவ்வளவு கொடுத்தாலும் அவர் குறைவதில்லை. இதுதான் வந்து பகவத் தத்துவம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. பூர்ணமானது தான் பகவான்ல இருந்து வரும். அந்த பூர்ணமானதுகள் வரணும், வந்தாலும் பகவான் பூர்ணமாகவே இருக்கிறார், அவர் குறையறதில்லை. இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு பழங்கள், ஒரு 10 பழங்கள் இருக்கு, அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டோம்னா அது பழங்கள் 9 ஆயிடும், குறையும். இதெல்லாம் பௌதீகம். பகவான் வந்து பூர்ணமான ஆன்மீகமானவர், அவர் குறைவதே இல்லை. அவர் பகவான் பக்தர்கள் கிட்ட பிரியமா இருக்கிறார், நன்றி உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, பகவான் கிட்ட இருந்தா நம்ம எல்லாம் வாங்குறோம், அவர் நமக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் ஒரு பக்தன் பகவான்கிடம் பிரியமாகவும் பகவானுக்கு கைங்கரியம் செய்யறத பகவான் மறப்பதே இல்லை. உண்மையான நலன் விரும்பி, உலகத்துல எத்தனையோ நலன் விரும்பிகள் இருக்கிறாங்க, ஆனா பகவான் தான் உண்மையான நலன் விரும்பி. அவரை தவிர வேற யாரும் உண்மையான நலன் விரும்பி இல்லை. அதனால நாம வந்து நமக்கு வந்து சுகிர்த்த அப்படின்னா சுகுர்த்தம், நண்பர்களை கூட சொல்லுவாங்க சுகுர்த்து சுக்ருத் அப்படின்னு. சுகுர்த்த சர்வபூதானாம் அப்படின்னு பாக்குறோம்ல. ரெண்டு விதமான நலன் விரும்பிகள் இருக்கிறாங்க உலகத்துல. ஒண்ணு பகவான், அவர் எப்போதும் எல்லாருக்கும் நலன் விரும்பி. ரெண்டாவது பக்தர்கள், பக்தர்களும் மற்றவர்களுடைய நலனை விரும்புபவர்கள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அடுத்து அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய பேரதிர்ஷ்டத்தினாலதான் நீங்க எனக்கு முன்னாடி தெரியுறீங்க. தேவர்களுக்கு கூட இது கிடைக்காது, யோகிகளுக்கும் இது கிடைக்காது. இப்ப ஒரு வார்த்தை கேட்டுறார் அக்ரூரர், ஒரு நல்ல வரம் கேட்கிறார். எனக்கு வந்து என் குழந்தை, மனைவி, செல்வம், நெருங்கிய நண்பர்கள், வீடு, சொத்து, பத்து, இதெல்லாம் எனக்கு, நான் கேள்விக்கு பதில் அப்புறமா சொல்றேன். கை தூக்கி முதல்ல இருக்கீங்களா? நான் இந்த கோயில சர்வீஸ் போற மாதிரி போன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால கிளம்புற மாதிரி நீங்க அது பரவாயில்ல, நீங்க கிளம்பும் போது. ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே கிருஷ்ணா. சோ அப்ப மத்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு பேரதிர்ஷ்டம், இது பேரதிர்ஷ்டத்தினாலதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு வரம் தரணும், நீங்க என்ன வரம் வேணும்? பகவான் கேக்குறாரு, என்ன வரம் வேணும்? என்னுடைய சொத்து பத்து மனைவி பக்கள் அவங்க மேல நான் வச்சிருக்கிற பற்று எடுத்துருங்க பகவானே, எனக்கு பற்று வேண்டாம், அந்த பற்று எடுங்கன்னு குந்தி மகாராணி கேக்குறாங்க. பக்தர்கள் மேல பற்று வைக்கிறது நல்லதுதான் சொல்லுவாங்க பக்தர்கள். குந்தி மகாராணியுடைய குழந்தைகள் எல்லாம் பக்தர்கள், தூய பக்தர்கள், நித்திய நித்திய முக்தர்கள், நித்திய சூரிகள். ஆனாலும் குந்தி மகாராணி கேக்குறா, பாண்டவர்கள் மேல எனக்கு இருக்க பற்று நீ எடுத்துரு பகவானே. அதே போல அக்ரூரரும் கேக்குறாரு, என்னுடைய சொத்து பத்து குழந்தை குட்டி மனைவி மக்கள் அவங்க மேல இருக்கிற பற்றெல்லாம் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாரு. இவ்வாறு இத இந்த இந்த மாதிரி எல்லாம் கேட்டவொடனே பகவான் சிரிக்கிறார். பகவானுடைய புன்னகையில 1000 அர்த்தங்கள். ஓஹோ, இப்படி எல்லாம் பேசிட்டு பின்னாடி வந்து சாமந்தக மணிக்கு வாழைய போற நீ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பின்னாடி அக்ரூரர் ஒரு பெரிய தவறு செய்வார், மிகப்பெரிய தவறு செய்ய போறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு சரி சரி அப்படி சிரிக்கிறார். சிரிச்சு பகவான் திரும்பவும் பேசுறார், பதில் அளிக்கிறார். நீங்க வந்து எங்களுடைய ஆன்மீக குரு சித்தப்பா, மெச்சத்தக்க நண்பர். இப்ப நட்பு முறையில தான் இருக்கிறார் பகவான் அவர்கிட்ட, நீங்க ஒரு நண்பர் மாதிரி. அதனாலதான் பாதாபிஷேகத்தை ஏத்துக்கிறார். சரி, நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் மற்றும் கருணையையும் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ள உங்களுடைய மகன்களை போன்றவர்களாகும். நாங்கள்லாம் உங்களுடைய மகன்கள் மாதிரி, நீங்க எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி பேசுறார். ஒரு இங்க கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்களை போன்ற மேன்மையான ஆன்மாக்கள் உண்மையில் எப்பொழுதும் சேவிக்கத்தக்கவர்களாகவும் வாழ்வில் மிக உயர்ந்த நன்மையை விரும்புபவர்களாகவும் இருக்கிறீர்கள். தேவர்கள் பொதுவாக தங்கள் சொந்த நலன்களில் அக்கறை கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் புனித பக்தர்கள் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவர்களுக்கும் தூய பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கிருஷ்ணர் இங்கே அக்ரூரருக்கு சொல்றார். தேவர்கள் வந்து நல்லவங்க தான், ஆனால் ஒரு படி தூய பக்தர்களுக்கு ஒப்பிடும் போது ஒரு படி குறைச்சல். ஏன்னா நல்லவர்களாக இருந்தாலும் பக்தர்களாகவும் இருந்தால்தான் பதவி கிடைக்கும். ஆனா அவங்க ஏன் ஒரு பக்கம் குறைச்ச ஒரு படி குறைந்தவர்கள்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க வந்து அப்போ கம்பனி தான்
புனித பக்தர்கள் வந்து எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் அக்கறை கொண்டவர்கள். நான் மட்டும் சகதமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. புனிதமான பக்தர்கள் வந்து மற்றவர்களுக்கும் பக்தி கிடைக்க வேண்டும்னு நினைப்பாங்க. அதனால நீங்க புனிதமான மனிதர், புனிதமான பக்தர், அதனால நீங்க வந்து மேன்மையானவர்னு இப்போ கிருஷ்ணர் அக்ரூரரை புகழ்கிறார். இப்போ தீர்த்தன் புண்ணிய நதிகள்லாம் நிறைய குளிக்கிறோம். இப்போ கங்கையில ஒரு முறை குளிச்சாலும் நம்ம பாவம் போயிடாது, நிறைய குளிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பகவானை வணங்குவது, இது தீர்த்த யாத்திரை செல்றது, பல விஷயங்கள் வந்து என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சோம்னா தான் நமக்கு பலன் அளிக்கும். ஆனா சாதுக்களை தரிசித்த மாத்திரத்தில் புனிதம் கிடைக்கும். பிரபுபாதர் மாதிரி சாதுக்கள்லாம் ஒரு கிளான்ஸ் ஸ்கெட்சா கூட போதும். அதனாலதான் பாருங்க, பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை ரெண்டு முறை பிரபுபாதரை பார்த்து கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சக்தி வாய்ந்த பக்தர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால புனிதமான பக்தர்களை தரிசிப்பதே நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்முள்ள வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால உண்மையில் நீங்கள் எங்களுடைய நண்பர்களிலேயே மிக சிறந்தவராவார். ஆவீர் பாண்டவர்களின் நலன் விரும்பி என்ற முறையில் அவர்களுடைய நிலைமையை அறிந்து வரும் பொருட்டு நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு செல்ல வேண்டும். பகவானோட நமக்கு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா பகவான் தன்னுடைய நல்ல காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்வார். இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. பகவான் நான் போன வகுப்புல சொன்னேன், நீங்க வந்து கதாநாயகரா ஆக விரும்புறீங்களா இல்ல வில்லனா மாறுற விரும்புறீங்களான்னு கிருஷ்ணர் கேட்பார். நான் வில்லன்னு கை தூக்குனீங்கன்னா உங்களுடைய கெட்ட காரியங்கள்ல பல உங்களை போட்டுருவார். இல்ல நான் நல்லவனா இருக்க விரும்புறேன் அப்படின்னும் போது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வார். அவருடைய லீலை தான் எல்லாமே. நம்ம பக்தரா இருக்கணும்னு விரும்புறோம், பக்தர்கள்ல கூட தூய பக்தர்களாக இருக்க விரும்புறோம்னா அந்த தூய பக்தி காரியங்களில் நம்மை ஈடுபடுத்துவார் பகவான். அவர் தான் செய்ய போறார். ஆனா நாம் விருப்பம் என்பதை தெரிவிக்க வேண்டும். இங்க அக்ரூரரை கொண்டு ஒரு நல்ல காரியம் செய்ய விரும்புறார். பாண்டவர்களை போய் நலன் விசாரித்து வர வேண்டும். பாருங்க, புத்தவரை இந்த கோபியர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு புத்தவரை பயன்படுத்தினார். இப்போ அக்ரூரரை பயன்படுத்தி அஸ்தினாபுரத்துல போயிட்டு பாண்டவர்களுக்கு என்னதான் நடக்குது நீ போய் பார்த்துட்டு வா. அந்த அம்பிகாவின் புத்திரனாகிய திருதராஷ்டன் குருடன், அவன் வந்து கண்டிப்பாக அவன் வந்து பாரபட்சம் காட்டுகிறான் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய மகன்களுக்கும். பாண்டுவினுடைய மகன்களுக்கும் இடையே பாரபட்சம் காட்டி அவர்களை துன்புறுத்துகிறான். அவங்களுடைய நிலைமை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உத்தரவை கொடுக்கிறார். அதோடு இந்த அத்தியாயம் முடியுது. அக்ரூரருக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் பலராமருடனும் உத்தவருடனும் தன்னுடைய அரண்மனைக்கு, தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். ஹரே கிருஷ்ணா. இப்போ நீங்க வந்து இந்த பாடத்துல ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல, நம்ம மூணு விஷயம் பார்த்தோம். ஒரு விஷயம் வந்து திருவிக்கிரையோட பகவானுடைய லீலை, அதுக்கப்புறம் வந்து அக்ரூரர் பகவானை புகழ்ந்து பாடுறது, பகவான் அக்ரூரருக்கு பதில் கூறுதல். இந்த மூணு விஷயம். இந்த விஷயத்துல உங்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கருத்துக்களோ இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்போ நம்ம பீஷ்மர் வந்து வீர ரசத்தை வந்து வெளிப்படுத்த விரும்பினார் பகவானோட, அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ரசம் இருக்கு. மொத்தம் 12 வகை தானே மாதாஜி சொன்னீங்க? 12, 7 கிளை ரசம், 5 முக்கியமான ரசம். அப்போ இந்த குப்ஜா வந்து அப்படி அனுபவிக்கணும்னு நினைச்சது வந்து எப்படி மாதாஜி? நல்லதா மாதுரிய ரசம், மாதுரிய ரசம். மாதாஜி, அங்க நம்ம கோபிகைகள் கிட்ட காமமே இல்ல இல்ல மாதாஜி, பிரேமை தானே இருந்தது. இது காமம். ஆமா, அங்க காமம் கிடையாது, இங்க இது இங்க வந்து காமம். பகவத் விஷயத்து எல்லாமே புனிதமானது தான், ஆனாலும் ஆனாலும் ஒரு படி குறைச்சல், திருவிக்கிரா வந்து ஒரு படி குறைவு. மாதுரிய ரசம்தான், பகவானோட காமம்னு வராது, மாதுரியம் தான், ஆனாலும் அது வந்து குறைச்சல் தான், கோபியர்களோட ஒப்பிட முடியாது. ஆனாலும் பக்தர்கள் ஏயத்தாமாம் பிரபத்யந்தே, எப்படிப்பட்ட பக்தரா இருந்தாலும் அவங்களுக்கு பிரதிபலிக்கிறார் பகவான்.
எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார் பகவான். அதனால அதனுடைய விருப்பங்களை கண்டிப்பா பூர்த்தி செய்யறார் பகவான், நம்முடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறார். புரியுது, புரியுறது. ஆனாலும் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா, அதனால இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. யார் எதை ஆசைப்படுறாங்களோ அதை பகவான் அவங்களுக்கு கொடுக்கிறார். இந்த லீலையில அந்த அம்மா வரத்துக்குரிய புண்ணியத்தை அந்த அம்மா பண்ணிருக்கு. பகவானுக்கு சந்தனத்தை கொடுத்து பகவானை மயக்கணும் அப்படின்ற லீலையில அந்த அம்மா இருக்கு. அந்த அளவுல அந்த அம்மா பாக்கியசாலி தான், பாக்கியசாலி தான். ஆனா எனக்கே வேணும் கிருஷ்ணரை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது, அதனால அந்த துர்பாகியசாலி அது வந்து நிறைவேறாது. கோபிகள் கூட எனக்கே வேணும்னு கிருஷ்ணரை நினைச்சதில்லை, முக்கியமா ராதாராணியே நினைக்கிறது இல்லை. என்னது தான் கிருஷ்ணர் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க உயர்ந்த பக்தர். ஆனா என்னுக்கே தான் கிருஷ்ணர் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. இது ஒரு அந்தரங்க லீலைகள்ல வருது. இந்த இதுலயே நீங்க சிஷ்டாஷ்டகத்திலே பார்க்கலாமே, ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் பினஷ்டுமா மாதர்ஷனாம் மர்மதாம் கரோத்துவா யதார்த்ததாவா விததாத்தோ லம்பட்டோ மத் பிராண நாதஸ்து சையேவ நாபர. இது சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிக முக்கியமான ஒரு சிஷ்டாஷ்டகத்துல கடைசியில இந்த கடைசி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நீ என்ன என்ன பண்ணாலும், இது ராதாராணி பாடுறதுதான், நீ என்ன விட்டுட்டு வேற பெண்கள் கிட்ட கூட நீ போ பரவாயில்ல, நீ எனக்கு காட்சியே தர வேணாம், என்ன தூக்கி போடு பரவாயில்ல, ஆனா நீதான் என்னுடைய பிராணநாதன் அப்படின்னு ராதாராணி பாடுற மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பாடுறாரு. இது ராதா பாவம் தான் அது. அதுல கோபிகள் வந்து ஒரு நாளும் நீ எனக்கே தான் அப்படின்னு நினைக்கல. அந்த எண்ணம் சின்னதா வந்தப்பதான் ராசலீலையில இருந்து வெளியே போயிடுறாரு. எனக்கு மட்டும் நிக்கிறாரு கிருஷ்ணர்னு ஒரு ஒரு கோபியும் நினைச்சாங்களாம். அப்படி நினைக்கும் போது இந்த கர்வம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் காணாமல் போறது. அப்புறம் திரும்பி அது ஒழிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் வர்றாரு. சோ அப்ப குபிஜை கிட்ட இந்த எண்ணம் இருந்தது, எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் பகவான் எப்படி இருக்க முடியும், உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நீங்க இருக்கணும் அப்படின்னு கேட்பறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு தாழ்ந்த நிலை. ஓகே மேடம், வேற ஏதாவது ஹரே கிருஷ்ண, கேள்விகள் இருக்கா? ஜெய் ஹரே சச்சிதானந்த. கிருஷ்ண மதஜி, ஹரே பணிவான கிருஷ்ணா, வணக்கங்கள். பணிவான வணக்கம். மதஜி, குப்ஜா தான் திரிவிக்கிரகா என்ன மதஜி? ஆமாம், யா, அப்படி என்ன மதஜி, அவங்க எல்லாரும் மகாண்ட லீலையில ஆன்மீக உலகத்துல இருந்தாலே மதஜி இங்க வந்தாங்க அப்படி. இல்ல சில பேர் இங்க இருந்து கூட அங்க போறதுக்கு ட்ரைனிங், அங்க சொன்னல சில ஆ ஆத்மாக்கள் வந்து பகவானுடைய லீலையில போட்டு அங்க கொண்டு போவார். அப்ப கோபியர் வந்து அங்க இருந்து வந்தவங்க, இவங்க குப்ஜா வந்து இங்க இருந்துருக்காங்க அப்படியா உங்களுக்கு? கோபியர்கள்லே பல வரை இருந்தது, பல வகை இருந்தது. இங்கிருந்து அங்க போறக்கூடிய கோபிகள் கூட இருந்தாங்க. கோபிகள்ல பெரிய பெரிய வகைகள், நிறைய வகைகள் இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட பக்தர் இங்க இருந்து அங்க போறாங்களா, அங்க இருந்தே இங்க வந்தாங்களான்றது விளக்கம் இல்லை. ஆனா அப்படி வாய்ப்புகள் உண்டு. இப்ப நாம கூட வந்து பக்தி பாதையில இருக்கக்கூடிய பக்தர்கள் நேரடியாக ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. சில பக்தர்கள் நேரடியா போயிடலாம். இப்போ ஒரு அறையில இருந்து வெளியே போறோம் பாருங்க, ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறோம் பாருங்க, அந்த மாதிரி பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் சில பேருக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து பகவான் என்ன பண்ணுவார், அவர் லீலை எங்க பண்றாரோ அங்க தூக்கி போடுவார். அந்த லீலையில முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அயோத்தியால இருந்து எல்லா அயோத்தியா வாசிகளும் ராமரோட வைகுண்டத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி அந்த இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த மருத்துவ கல் படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் அப்ரெண்டிஸ் அந்த இது ட்ரைனிங் உண்டு, இன்டர்ன்ஷிப்னுவாங்க. இன்டர்ன்ஷிப் ஒரு வருட காலம் வந்து அவங்க வந்து மருத்துவராக ஒரு மருத்துவமனையில, அரசாங்க மருத்துவமனையில அவங்க கம்மி குறைந்த சம்பளத்துல வேலை பார்க்கணும். ட்ரைனி டாக்டர்னு சொல்றாங்க பாருங்க, ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் அப்படின்வாங்க. அதே போல என்ஜினியர்கள் கூட அவங்க கூட வந்து ஒரு அப்ரெண்டிஸ் அப்படின்வாங்க, ட்ரைனிங். அவங்க முதல்ல எடுத்தவொடனே அவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க, ஒரு ட்ரைனிங்ல போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து பௌதிக உலகத்திலே நடக்கும், நடந்த பிறகுதான் ஆன்மீக உலகம். அந்த மாதிரி ஒரு பக்தராக இருக்கலாம் குப்ஜா, ஆனா அதை பத்தி பேசல இங்க. அவங்களுடைய வரலாறு என்ன, டீட்டெயில் என்ன, எத்தனை பிறவி எடுத்தாங்க, எங்க எப்படி இங்க வந்தாங்க, என்ட்ரி கிடைச்சது அவங்களுக்கு, அதனுடைய விவரங்கள் இல்லை, அப்படி இருக்கலாம். ஆனாலும் எங்களிலும் பார்க்க மேற்பட்டவங்க நம்ம தாச்சு அதானே கண்டிப்பா அப்படியா? கண்டிப்பா
கண்டிப்பா. பகவானுடைய எல்லாமே, பகவானோட லீலை புரிந்த குரங்குகள் கூட மேற்பாடு, எல்லாருமே மேற்பட்டவர்கள் தான் கண்டிப்பாக. அங்க அவங்களுக்கு பகவான் ஒரு நாள் கொடுக்கிறார்ல, அதனால கண்டிப்பா உயர்ந்தவர்கள் தான். நன்றி மதர் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. மதர்ஜி, ஆனா இதே குப்தா வந்து ராம அவதாரத்துல வந்து ராமாக்கு கொடுமை இழுத்தவங்க தான் மாதாஜி. அவங்க எனக்கு அது தெரியல மாதாஜி, எனக்கு தெரியல, இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதிரி சூக்ருதங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மாதாஜி. சுகிருத நலன் விரும்பி, நலன் விரும்பி. சுகிருத்தம் சர்வபூதானாம் பாக்குறோம்ல, என்ன ஸ்லோகம் அது, போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. 5வது அத்தியாயம் பகவத்கீதை கடைசி ஸ்லோகம், 29வது ஸ்லோகத்துல சுகிருதம்ன்ற வார்த்தை வருது. சுகிருதம் ஹிருதம் சுகிருதம் அப்படின்னா நண்பர்களை சொல்லலாம், எல்லாருடைய நலன் விரும்பக்கூடிய பக்தர்களை சொல்லலாம், பகவானையும் சொல்லலாம். நலன் விரும்பி அப்படின்னு பேரு, நலன் விரும்பி பகவானும் இருக்கலாம் பக்தர்களா இருக்கலாம், நண்பன் அப்படின்னு சொல்லலாம். சுகுர்த்தம்ன்றது வார்த்தைக்கு வந்து நண்பர், நலன் விரும்பி அப்படின்னு மொழிபெயர்ப்பு. சரியா? 26வது ஸ்லோகம்ல பொருள் உரையில இருக்கு பாருங்க மாதாஜி, அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மாதாஜி. 26 26 பொருள் உரை. 26 பொருளுரை. இஸ்லோகம் பகவான் மற்றும் அவரது பக்தர்கள் ஆகிய இருவரையுமே நலம் விரும்பிகள் சுகிருத்தக என்று விவரிக்கிறது. பகவான் தனது பக்தர்களின் நலன் விரும்பி ஆவார். பகவானின் பூர்ண மகிழ்ச்சியே பக்தன் நாடுகிறான். இவ்வுலகிலும் கூட அதிகமான அன்பு சில சமயங்களில் தேவையற்ற கவலையை உண்டாக்கி விடுகிறது. உதாரணமாக வயது வந்த தன் குழந்தையுடன் ஒரு தாய் கொண்டுள்ள அன்பான கவனிப்பு சரியானதென்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கப்படுவதில்லை. வயது வந்த ஒருவன் செல்வம் தகுதி ஆரோக்கியம் ஆகியவற்றை உடையவனாக இருக்கக்கூடும், எனினும் தாயின் அன்பான கவனிப்பு தொடர்ந்து கொண்டே போகிறது. அதுபோலவே ஒரு தூய பக்தர் பகவானிடம் அன்பான சிரத்தை கொண்டிருப்பதாக போல் எப்பொழுதும் உணர்கிறார். இதற்கு தாய் யசோதை முன் உதாரணமாக வாழ். இவளால் கிருஷ்ணரை தனது அழகிய மகனாக மட்டுமே நினைக்க முடிந்தது. வயது வந்த மகன் கிட்டயும் நீங்க வந்து சின்ன குழந்தையில வந்து பால் ஊட்டணும், சாராட்டணும், துணி துவைச்சு போட்டோம், எல்லாம் பண்ணும், வளர்ந்த பிறகும் அதே பண்ணோம்னா கெடுத்துடுறோம், கெடுக்கிறோம். அப்ப எப்பவுமே சரி கிடையாது. அன்பான கவனிப்பு சரியானதென்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கப்படுவதில்லை. பகவான் வந்து எப்பொழுதுமே பகவானுடைய தாயின் அன்பான கவனிப்பு தொடர்வது போல, தாய் எப்போதும் அன்பா தான் இருக்கிறா, அது போல பகவானுடைய அன்பு தன்னுடைய பக்தர்கள் மேல தொடர்ந்து கொண்டே போகிறது, குறைவதில்லை. இங்க ஏன் எந்த வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியல. தாய் சில நேரங்கள்ல வந்து செல்லம் பெருசான பிறகு கூட அந்த மாதிரி பண்றது வந்து செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி காட்டுது, ஆனா தாயினுடைய அன்பு அப்படிதான். என்ன பண்றது, தாயா இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தை மேல அவ வந்து எப்பொழுதுமே செல்லம் கொடுக்குறார். அதே மாதிரி பகவானும் தன்னுடைய பக்தர்கள் மேல எப்பொழுதுமே பரிவோடும் கருணையோடும் இருக்கிறார். எப்போதும் பகவான் பக்தர்களுக்கு செல்லம் தான் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதுவஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த அத்தியாயத்துக்கான கேள்விகள் எழுதிட்டேன், நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன். நீங்க அடுத்த வாரம் வரும்போது இதெல்லாம் எல்லாரும் படிச்சீங்கன்னா நல்லது. எல்லாரும் வந்து ஒரு கேள்விக்காவது பதில் எழுதுனா நல்லது. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்ப கோபியர்கள் வந்து கிருஷ்ணர் தனக்கு தான் வேணும்னு நினைக்கிற நேரம் உடனே மறைஞ்சிட்டாரு. குப்தா வந்து காம இச்சைய நிறைவேற்றுறதுக்காக குப்தா கிட்ட அந்த அப்படி இருந்தது எப்படி மாதாஜி நம்ம புரிஞ்சு கொள்றது? அதை வந்து அது நம்ம பௌதிக காமம் தானே, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது மாதாஜி? பௌதிக காமம், அவங்க வந்து லீலையில இருக்கிற அளவுக்கு அவங்க பக்தி புண்ணியம் பண்ணாங்க. குப்ஜா, அவங்க பேர் குப்ஜா,
இல்ல திரிவக்கரை. திரிவக்கரை வந்து பகவானோட இருந்தாலும் பௌதிக காமம் இருந்தது, சரியா? ஆனா பகவானோட நீங்க சங்கம் கொள்ளும் போது பௌதிக காமம் இருந்தாலும் அது போயிடும், அதை போக்குறாரு. அவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர்னா, அவளுடைய அவளுக்கு போய் அந்த காமத்தை எடுக்கிறார். எடுத்து அவளுக்கு வந்து இங்க வந்து பொருளூரில் எழுதியிருக்கு, எதுக்கு குப்ஜா வீட்டுக்கு போனார் கிருஷ்ணர், போயிக்க வேண்டியது இல்லையா? அங்க போய் அவளுடைய பௌதிக ஆசைகளை முறியடித்தார், ஒழிச்சார். பகவான் கிட்ட நம்ம பௌதிகமா போனா கூட நம்ம தூய்மை அடைவோம்ன்றத காட்டுது. அவ தூய்மை அடைஞ்சிட்டார் கண்டிப்பா. பகவானோட எந்த விதத்துல நீங்க சங்கம் கொண்டாலும் தூய்மை அடைவீர்கள். அந்த அளவுக்கு அவங்க பக்தி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றது இல்ல, தானே மகாஜி? லீலையில போனீங்கனாலே பக்தி பண்ணவாச்சுதான் லீலையிலே போக முடியும், ஓ சரி சரி இல்லைன்னா போக சரி முடியாது. சரி மாதாஜி, புரியுது புரியுது. அவங்க லீலையிலே வந்துட்டாங்க, பகவானோட பகவானுக்கு சேவை புரியுறாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு அந்த பௌதிக காமம் இருக்கு, அதையும் கிருஷ்ணர்கிட்ட தானே எதிர்பார்க்கறாங்க. அதுல உயர்ந்தவர்கள் தான், இந்த பௌதிக காமம் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா நம்ம மனிதர்கள் கிட்ட தானே போறோம், பகவான் கிட்ட போலையே. சரி. அவங்க பகவான் கிட்ட போய் அதை தீர்த்துக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன புரியுது. தவறான உதாரணம் இருக்கு, பகவான் எனக்கே சொந்தம்னு நினைக்கணும்னு பார்த்தாங்க, அது பகவான் நிறைவேற்றலை, அவங்களுடைய காமத்தை எடுத்துட்டாரு, ஆனா எனக்கே சொந்தம்ன்றதை அவர் நிறைவேற்றலை. சரி சரி புரியுது மாதாஜி, புரியுது, நல்லா புரியுது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நான் இதனுடைய கேள்விகள்லாம் எழுதிட்டேன், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனுப்புவேன், எல்லாரும் தயவு செய்து படிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். படிச்சீங்கன்னா அந்த அத்தியாயம் நல்லா நமக்கு மனசுல புரியும். பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எதை நம்ம பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற விஷயங்களும் நீங்க கத்துக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து பாகவதத்தை ஆழமாக படிக்கணும்ன்றதுனால கேள்விகள் கொடுக்குறது, எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். வாஞ்சா கல்பதரும்பச கிருபா சிந்துப்பேவச்ச பதிதானாம் பாவனேப்பியோ. நன்றி மாதாஜி. நாளைக்கு வந்து